This is continuity of third standard English lesson 1. This topic is about Bender the Blender. It is an imaginative rhyme. One blender comes alive. Then what they do is all about the poem. This video prepared and presented by Mrs. Radhika from Vishwavidyalaya Matric Higher Secondary School in Elimalai. Okay children, let's go and sing the rhyme. The topic is Bender the Blender. Now I sing the song. There once was a blender, his name was Bender. When no one was home, he would come alive and roam. All his friends would be there soon, the knife, the fork and the spoon. They would gather around and run all over the ground. Soon everyone is glum, hearing the car vroom vroom. They have to draw the line and wait until next time. There once was a blender, his name was Bender. Now I explain this rhyme. There once was a blender, his name was Bender. When no one was home, he would come alive and roam. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பிளெண்டர் அப்படின்றது ஒரு மிக்சி. அந்த மிக்சியோட பேர் வந்து பெண்டர். When no one was home, வீட்டில் யாருமே இல்லாதப்போ, he would come alive and roam. Come alive அப்படின்னா அதுக்கு ஒரு உயிர் வருது. ஸோ மிக்சிக்கு உயிர் வருமா? ஸோ தட் இஸ் ஐ இன்ஃபார்ம்ட் திஸ் இஸ் அன் இமேஜினேட்டிவ் ரைம். இது ஒரு கற்பனையான ஒரு ரைம்ஸ். அந்த மாதிரி உயிர் வந்தப்போ அந்த மிக்சி என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றது தான் இந்த ரைம்ஸில் பார்க்க போகிறோம். All his friends would be there soon. அந்த மிக்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சீக்கிரமாக அதுக்கு உயிர் வந்தோடனே வந்து அது அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சூன் அப்படின்னா சீக்கிரமாக. த நைஃப், த ஃபோக் அண்ட் த ஸ்பூன். யாரெல்லாம் அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தா, நைஃப் கத்தி, ஃபோக் நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்ற ஸ்பூன், தென் நார்மல் ஸ்பூன், இது எல்லாம் தான் அதோட ஃப்ரெண்டு. த வுட் கேதர் அரவுண்ட் அண்ட் ரன் ஆல் ஓவர் த கிரவுண்ட். இங்கே கிரவுண்டு அப்படின்றது கிச்சன் தான் சொல்லுவோம். ஏன்னா கிச்சனில் தானே இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு உயிர் வந்த உடனே இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன சேர்ந்து பண்ணுறாங்க, கிரவுண்ட் மாதிரி கிச்சனை சுற்றி சுற்றி விளையாடுறாங்க. சூன் எவ்ரி ஒன் இஸ் க்ளம். க்ளம் அப்படின்னா வாடி போகிறது. உடனே கொஞ்சம் சீக்கிரமாகவே அவங்க முகம்லாம் வாடி போச்சு. ஏன்? ஹியரிங் த கார் ரூம் ரூம். அந்த காரோட சவுண்டு கேட்ட உடனே அவங்க முகம்லாம் வாடி போச்சு. தே ஹாவ் டு ட்ரா த லைன். இங்கே ட்ரா த லைன் அப்படின்றது இதோட நம்ம செய்கிற வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற அர்த்தம். And wait until next time. இன்னொரு சந்தர்ப்பம் இது மாதிரி நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். அதுதான் இந்த போயமோட மீனிங். Now I explain new words from this poem. இதில் இருக்கிற நியூ வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து இங்கே உங்களுக்கு நான் வந்து விரிவாக தமிழில் கொடுத்துருக்கேன். கம் அலைவ் அப்படின்னா உயிரோடு வர்றது. ரோம்னா இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருப்போம்ல, அதுதான் ரோம். சூன் சீக்கிரம் வர்றது. அரவுண்டு நம்மளை சுற்றி இருக்கிறது. க்ளம்னா வாடி போகிறது. இதுதான் இந்த ரைம்ஸில் இருக்கிற நியூ வேர்ட்ஸ். ஓகே லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹவ் டு நவ் ஐ கம்ப்ளீட்டட் திஸ் போயம். ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹவ் டு ஸ்டடி திஸ் நியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் திஸ் போயம். ஓகே பாய்.